நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டிங். யார் என்ன நினச்சாலும் உனக்கு பற்றி கவலையே படாது, உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறான. லிரிக்ஸுங்க, லிரிக்ஸ் ஃபயராக போகுது. இருக்கிறது ஒரு லைஃபு, அடிச்சு கச்சியஸு, கள்ள கண்டா நாயக்கானா, என்றைக்குமே முக்கியம் நம்மளோட இன்னர் பீஸு. அதை மட்டும் கொலைய விடாத மாதிரி படுத்தரக்கூடாது. அந்த இன்னர் பீஸ் தான் நம்மளை நம்மளாக இருக்க வைக்கிறது. சூப்பர் தல, செம்ம லிரிக்ஸ் பை வைசாக். வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுல தலை என்னைக்கு முன்னாடி அப்படிங்கிறது முன்னாடி காட்டிட்டார். உங்ககிட்ட கான்ஃபிடென்ட்டும் நான் துணிஞ்சு செஞ்சிட முடியுங்கிற நம்பிக்கையும் மட்டும்தான் போதும், காசு உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு மோஷன் போஸ்டரில் சொல்லிட்டாரப்பா. இதான் ஏன் தலை, இதுக்கு மேலே என்ன சார்? வெல்கம் பேக் டு மன்மதராசா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது துணிவோட ஃபஸ்ட்டு சிங்கிள் துணிவு. தலை படத்தோட ஃபஸ்ட்டு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சில்லா சில்லா பாட்டு. அது நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நான் கொஞ்சம் லேட்டு தான். இன்றைக்கி நேராக லிரிக்ஸ் சாங்கை கேட்டுருவோம், உங்கள் கூட கேட்கணுன்னு தான் நானும் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். நேராக கேட்டுருவோம். வேற மாதிரி வெயிட் ஹவர்ஸ். ஓப்பனிங் வந்து நல்லா இருக்குங்க, தட்டி விட்டா தாறுமாறு அட்டிக்குள்ள யாரு பார். இந்த லிரிக்ஸ் வெயிட்டாக இல்லை, லிரிக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட்டாக இருக்கு. மியூசிக்கை பற்றியெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். நைஸ், அட்டிக்குள்ள யாரு பார் அப்படி ஒரு லோக்கலாக ஒரு மட்ராஸ் பாஷையில் பேசுகிற மாதிரி அப்படி போகுது. தொடர்ந்து கேட்போம், நல்லா இருக்கு பீட். நோ கட்ஸ் நோ க்ளோரி. கொடுத்துருக்கிற லிரிக்ஸ் தாங்க, அதாவது லிரிக்ஸ்னு சொல்கிறத விட தங்கிலீஷ் லிரிக்ஸ். தமிழ் லிரிக் கம்மியாகி போச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஆனால் தலை பாட்டில் ஃபயராக இருக்குது லிரிக்ஸ், ஃபயர் தீயா தீயாக இருக்கப்பா அப்படி தான் இருக்குது தோணுது. இருக்கிறது ஒரு லைஃபு, அடிச்சிக்க சியர்ஸு. பீட்டெல்லாம் வேறு, ஏதோ ஒரு பாட்டில் கேட்ட மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா தலை படத்தை நம்மளே ஓட்டுற மாதிரி ஆகி போச்சு, பாட்டு இப்படி கலவு பண்ணுறாங்களே, யார் மியூசிக்கு? ஜிப்ரான் மியூசிக்கு நல்லா தானே போட்டிருக்காங்க, ஆனால் ஃபயரான லிரிக்ஸுங்க, லிரிக்ஸ் ஃபயராக போகுது. இருக்கிறது ஒரு லைஃபு, அடிச்சு கச்சியஸு, கள்ள கண்டா நாயக்கா, நம்ம துளைக்கிறத விட்டால் நாமளே காணோம். அதாவது அடுக்குமொழி வசனங்கள் இப்போ வரைக்கும் நான் அது நோட் பண்ணியிருக்கேன். இதுதான் ரிப்பீட்டடாக வந்துடுமா இல்லை வேறு லிரிக்ஸ் வருதாங்கிறத தொடர்ந்து வீடியோ கேட்டுருவோம். ஆனால் கெட்டப்ஸ் பாருங்கள் அப்பா, வேறு மாதிரி. அடுத்த நெக்ஸ்ட்டு தூக்குதிரை இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த தாடியெல்லாம் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிட்டு தாங்க தலை. இதுதான் வெயிட்டு மாசு அப்படிங்கிறது இங்கே தான் பார்க்கணும், தியேட்டரில் பார்க்க வெயிட்டிங்க. இந்த வீடியோ முழுசா பார்ப்போம். என்றைக்குமே முக்கியம் நம்மளோட இன்னர் பீஸு, அதை மட்டும் கொலைய விடாத மாதிரி படுத்தரக்கூடாது. அந்த இன்னர் பீஸ் தான் நம்மளை நம்மளாக இருக்க வைக்கிறது. சூப்பர் தலை, செம்ம லிரிக்ஸ் பை வைசாக். வைசாக்
ஃபயராக எழுதணும்னு எழுதியிருக்காரு அவரோட முதல் பாட்டு தலகோடா. சூப்பர். இந்த மாதிரி நியூ கமர்ஸுக்கு வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுல தலை என்னைக்கு முன்னாடி அப்படிங்கிறது முன்னாடி காட்டிட்டார். ஜிப்ரானுக்கு 50th படம், மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவருக்கு 50th மூவி, 50th கம்போசிங் மூவி. சூப்பர் சிங்கர். அப்பா இந்த ஒரு இதுதான் இதுதான் தலை சொச்சோ. எவ்வளோ இதானாலும் இந்த ஹம்பிள்னஸும் அவர்கிட்ட இருக்கிற கட்ஸ், நோ கட்ஸ் நோ க்ளோரி படத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. பட் மோரோவர் இந்த சாங் வந்து நல்ல ஒரு துணிவை கேட்டதையும் ஒரு துணிவை கொடுக்குது பாருங்க. நம்ம ஒரு ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கும் டெய்லியும் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்காம என்ன நினச்சாலும் கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு அற்புதமான உணர்ச்சி பொங்க பாடலை கொடுத்ததுக்கு அனைவருக்கும் இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. படம் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கும். நோ கட்ஸ் நோ க்ளோரி, அது பாருங்க அந்த கடை அந்த டைட்டில் கார்டு துணிவு நோ கட்ஸ் நோ க்ளோரி வந்து இந்த ரூபா நோட்லாம் அச்சடிப்போம் பார்த்தீங்களா, அதோட இதுதான் வச்சுருக்காங்க. அந்த பழைய ரூபா நோட்டு இதுலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் அந்த பிரிண்ட் அடிச்சுட்டு உள்ள ஒரு மாதிரி கொய் கொய்ன்ட்டு அந்த லைன்ஸ் இருக்கிறது கிரைட் லைன்ஸ் இருக்கிறது எல்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி ரூபா நோட் அடிச்சடிக்கிற மாதிரி தான் இந்த இது நல்லா இருக்குது. துணிவு எப்படி இருக்குன்னு தெரியல, எந்தளவுக்கு கட்ஸ் கொடுத்துருக்காரு, என்ன மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குன்ட்டு ஈகர் வெயிட்டிங் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இந்த வீடியோ எனக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜெட்டிக்கான ஒரு வைப்ஸ், எனர்ஜெட்டிக் வைப்ஸ் அப்படி கேட்கலாம். பார்ப்போம் எப்படி தேட்டரில் பார்க்க கொண்டாட ரசிகர்களுக்கு நம்மளை மாதிரி தலை ரசிகர்களுக்கு ஒரு விருந்து அமையணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். துணிவு துணிவாக இருந்தால் எதையும் சம்பாதிக்கலாம், எதையும் அதாவது உங்கள்கிட்ட துணிவு மட்டும்தான் போதுண்டா, உன்னை தேடி காசு வரும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மோஷன் போஸ்டர் இருக்குது. அந்த துணிவு அப்படிங்கிற வேர்டிங் பார்த்தீங்கன்னா காசையெல்லாம் வச்சு போடுறப்ப உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட்டும் நான் துணிஞ்சு செஞ்சிட முடியுங்கிற நம்பிக்கையும் மட்டும்தான் போதும் காசு உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு மோஷன் போஸ்டரில் சொல்லிட்டாரப்பா. இதான் ஏன் தலை, இதுக்கு மேலே என்ன சார் வேணும். ஐ லைக் வெரி மச், எனக்கு வந்து உத்வேகம் கொடுத்த பாடல், நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டிங். யார் என்ன நினச்சாலும் உனக்கு பற்றி கவலையே படாது, உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி துணிவு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, பொங்கலுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. பொங்கலில் பார்ப்போம் அதை பற்றி என்னங்கிறதும், இல்லை இந்த மாதிரி வேறு எந்த வீடியோ வேணாலும் இல்லை தலையோட வேறு எந்த பாட்டு வேணாலும் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.